அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகவே ஓணம் பண்டிகை இருந்து வந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்கள் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது இதற்கு பல்வேறு சான்றுகளும் இருக்கின்றன புராண காலத்தில் மகாபலி என்னும் மன்னர் தென்னிந்தியாவை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவரது சிவ வழிபாட்டினாலும் பல்வேறு பூஜைகளாலும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து பல வரங்களையும் வழங்கிட மூவுலகியும் ஆளும் சக்கரவர்த்தியானார் இதனால் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிடுமோ என்று பயந்த தேவர்கள் திருமாலின் உதவியை நாடி சென்றனர் திருமாலும் வாமன வடிவம் என்னும் அந்தனராக வேடம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி மண்ணை தானமாக கேட்டார் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் வழங்கும் மகாபலி அவர் கேட்டதை கொடுக்க சித்தமானார் கேட்டு வந்திருப்பவர் திருமால் என்று அறிந்த அசுர குரு மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் குருவின் அறிவுரையை மீறி மகாபலி சக்கரவர்த்தி மூன்று அடி மண்மதித்தார் கேட்பவர் திருமால் என்றும் கேட்டதை கொடுத்தால் தன் உயிரே போகும் என்று அறிந்தும் கேட்ட வரத்தை அழித்து உயிர் தியாகம் செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி மன்னரின் விருப்பத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஓண திருநாளன்று அவர் இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அவரை வரவேற்கும் பொருட்டே இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது உண்மையில் சொன்ன வார்த்தைக்காக தன்னையே தியாகம் செய்ததால் இதை தியாகத் திருநாள் எனலாம் இன்று கேரள மாநிலத்தில் மட்டுமே கொண்டாடப்படும் இந்த விழா அவர்களின் அறுவடை திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இப்படிப்பட்ட ஓணம் பண்டிகை தமிழகத்திலும் எப்படி கொண்டாடப்பட்டது என பார்ப்போம் ஆடிப்பெருக்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை கனி காணுதல் பொன்னேர் பூட்டல் என்று தமிழர்களின் பண்டிகைகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு டே ஆங்கில புத்தாண்டு என ஐரோப்பிய மயமாக்கலுக்கு திரும்பிவிட்ட காலம் இது இதில் ஓணம் பண்டிகை இங்கும் கொண்டாடப்பட்டது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட திருநாள் எது திருவோண நட்சத்திரம் திருமாலுக்கு உரியது சங்ககால இலக்கியங்களில் திருமாலின் பிறந்த நாளென்றும் வாமனமூர்த்தி அவதரித்த நட்சத்திரமும் திருவோணம்தான் எனவும் குறிப்புகள் உள்ளன சங்ககால இலக்கியமான மதுரை காஞ்சியில் மாயோன் மேய ஓண நன்னாள் என்று குறிப்பிட்டு பாடுகிறது அதாவது பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற மன்னன் தலையாலங்கானத்து செருவன்ற பாண்டியனின் ஆட்சி காலத்தில் பத்து நாள் விழாவாக ஓணம் திருநாள் இருந்தது என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகிறார் சிறப்பான விருந்துகளும் சேரிப்போர் என்னும் வீர விளையாட்டும் நடைபெற்றதாகவும் குறிப்புகள் உள்ளன பாண்டிய நாட்டு இளைஞர்கள் பலரும் கூடி நீல கச்சை அணிந்து வீர விளையாட்டுகள் நிகழ்த்தி விருந்துண்டு மகிழ்ந்தனர் என்கிறது மதுரை காஞ்சி இந்த விழா ஆவடி திங்களில் கொண்டாடப்பட்டது பின்னாளில் ஐப்பசியில் கொண்டாடப்பட்டதாகவும் தெரிய வருகிறது இறையனார் களவியல் நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் தமிழகத்தின் திருவிழாக்களை பற்றி குறிக்கும் போது மதுரை ஆவணி அவிட்டமே உறையூர் பங்குனி உத்திரமே கருவூர் உள்ளி விழாவே என குறிப்பிடுகிறார் இதில் ஆவணி அவிட்டம் என்று குறிப்பிடப்பட்ட விழா மதுரையில் ஓண திருவிழாவாக கொண்டாடப்பட்டது அது மட்டுமா சென்னை மயிலாப்பூரில் பூம்பாவை என்ற பெண்ணை உயிர்ப்பிக்க பாடிய திருஞான சம்பந்தர் மயிலை பதிகம் என்ற தலைப்பில் பாடிய போது ஒவ்வொரு விழாவாக கூறியவர் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்று குறிப்பிடுகிறார் அவர் பாடிய பாடலில் வரும் பண்டிகைகளின் வரிசையில் ஓணம் பண்டிகையே முதலாவதாக பாடப்பட்டுள்ளது மட்டிட்ட புன்னையங் காணல் மடமயிலை என தொடங்கும் பாடலில் முதல் திருவிழாவாகவே ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் தூய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவா என்று எழுதியுள்ளார் வைணவர்களின் நாலாயிர திவ்ய பிரபந்த நூலிலும் பெரியாழ்வார் எழுதிய திருமொழி பாசுரத்தில் தலைமுறை தலைமுறையாக திருமாலுக்கு தொண்டு செய்வதையும் திருவோண நன்னாளில் நரசிம்ம வடிவெடுத்து இரணியனை அழித்தவருமான திருமாலை நம் துயரங்கள் நீங்க பல்லாண்டு வாழ்த்துவோமே என்று பாடுகிறார் அந்த பாடல் எந்தை தந்தை மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோ திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதமே என்று ஓணத்தின் பெருமையை உரைக்கிறது இதைவிட மேலாகவும் வாமனர் கோவில் என்று சொல்லப்படும் திருக்காட்கரை தளத்து காட்கரையப்பன் கோவிலில் நம்மாழ்வார் பதினோரு பாசனங்கள் பாடி மங்கள சாசனம் செய்துள்ளார் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையை தன் காலால் அழுத்தி பாதாளம் அனுப்பி மோட்சம் அளித்த இந்த இடத்தின் தகவல்கள் மூலவர் தாயார் என அனைத்துமே தமிழக வழக்கிலேயே இருந்து வருகின்றன கானம் விற்றாவது ஓணம் கொண்டாடி என்ற பழமொழியும் தமிழர்களின் விழாவாக இருந்ததை சொல்கிறது பல நூறு ஆண்டுகள் தமிழர்களின் முக்கிய திருவிழாவாக இருந்து வந்த திருவோண திருவிழா பாண்டியர்களின் ஆட்சி மதுரையில் வீழ்ந்ததும் மறைந்தது பின்னர் கேரளத்திற்கு சென்ற பாண்டிய குலத்தோன்றல்களின் ஆட்சியின் வழியே கேரள மக்களிடம் மட்டுமே சிறப்பினை பெற்றுள்ளது சைவ வைணவ மக்களின் முக்கிய திருவிழாவான ஓணம் திருநாள் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் அளிக்கட்டும் நன்றி